வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு திஸ் டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலக்ஷ்மி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக அஜீர்ண கோளாறோட முக்கியமான ஒரு குறிகுணம் என்ன இருக்குன்னா நெஞ்சு எரிச்சல். பல பேருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும். நெஞ்சில் எதனால் எரிச்சல் ஏற்படுறதுன்னு தெரியாமல் அதை ஸ்மூதன் பண்ணுறதுக்கு வந்துட்டு தயிர் பால் இது மாதிரி நிறைய விஷயங்களை குடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மாத்திரைகள் கூட எடுத்துக்கிறவங்க உண்டு. பல பேர் ஒரு ட்ரிங்க் கூட எடுத்துக்கிறது உண்டு. இந்த நெஞ்சு எரிச்சல் எதனால் ஏற்படுது? பல பேருக்கு வந்துட்டு நெஞ்சு வலிக்கும் நெஞ்சு எரிச்சலுக்கும் கூட வேறுபாடு தெரியாமல் இருக்குது. எதனால் ஏற்படுது? அதை எப்படி குணப்படுத்திக்கலாம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நெஞ்செரிச்சலுக்கு இந்த தயிர் பாலுன்னு போகிறவங்கள விட சோடா இல்லைனா அப்படின்னா டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறவங்க தான். பட் ஆனால் நெஞ்செரிச்சலுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் சொல்கிற மாதிரி அஜீரணம் தான். ஸோ என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம உணவு நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்ட உணவு என்ன ஆகும் அப்படின்னா வாயில் மெல்லப்பட்டு அடுத்து ஒரு நம்ம தொண்டைக்கும் வயிற்றுப்பகுதிக்கும் நடுவில் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டியூப் வழியாக போய் வயிற்றில் வந்து போய் அங்கே தான் வந்து போய் ஃபர்தராக அது செரிமானத்துக்குரிய ஆசிட் அமிலங்கள் என்சைம்ஸ் இதெல்லாம் அது பட்டு செரிமானத்துக்கு அங்கே இதாகுது. ஸோ இவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அந்த சாப்பிட்ட அந்த உணவு அந்த கீழே செரிமானமாகுது பார்த்தீங்களா, அது அப்படியே மேலே வந்து எதிர்கொளிக்கும். எப்படி வந்து தண்ணி மேலே ஸ்ப்ளாஷ் ஆகுது தெரிக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த அமிலமோட கலந்த உணவு அப்படியே அது மேலே வந்து ஏறும். யூஸ்வலாக வந்து நம்ம பல இதில் நம்ம நேயர்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம், இந்த உணவு குழாயையும் வயிற்றுப்பகுதியும் மூடுற மாதிரி, இந்த வயிற்றுப்பகுதியை செரிமானமாகிறப்ப க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு வால்வ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வால்வ் என்னதுன்னா ஏதாவது காரணங்களால் சேதம் அடைஞ்சிருக்கலாம், இல்லை முறையாக வந்து நம்ம உணவு முறை இல்லாதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அது ஓப்பன் ஆகிறப்ப இந்த அமிலத்தன்மையோடு இருக்கிற உணவு வந்து மேலே ஏறும். ஸோ மேலே ஏறி நம்ம உணவு குழாயில் வந்து போய் பட்டு அது ஒரு வகையான எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கலாம், இல்லை நெஞ்சு வலி ஹார்ட் பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சில பேருக்கு இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்பம் விடுற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து என்னென்னா ஏதோ வந்து தொண்டையில் வந்து அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்குது, எதையும் விழுங்க முடியல, தொண்டையில் ஏதோ கல் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பு நடுப்பகுதியில் மட்டும் வந்து ஒரு குத்தல் வலியாக இருக்கும். இது எல்லாமே நெஞ்செரிச்சல் தான். ஸோ நார்மலாக இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் ஏன்னா இதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும், ஆனால் வரக்கூடிய காரணங்கள் வந்து என்னன்னு தெரியாமல் எல்லோரும் என்ன செய்யணும், மாத்திரை மருந்தையே இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி என்ன காரணம் அப்படின்னா பசி அறிஞ்சு நம்ம வந்து சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது செரிமானமாவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம என்ன செய்கிறது, நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே நம்மளோட எல்லா வேலையும் அப்பயே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு உடனே அடுத்த ஏதாவது ஒரு ஹெவி ஆக்டிவிட்டிக்கு வந்து போகிறது, உடனே போய் ரொம்ப கடுமையான வேலை செய்கிறது. அது மாதிரி சாப்பிட்ட உடனே சில பேர் வாக்கிங் போவாங்க, இது செரிமானம் ஆகணும். அதெல்லாம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாக்கிங் போகிறப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம கால் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு, அப்படி கிடையாது, நம்ம உடம்புக்கே ஒரு வைப்ரேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப இந்த வால்வ்லாம் வந்து சரியாக வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி அண்மையில் வந்து ஒரு சகோதரி யூஎஸ்லேருந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கேர்டு இருக்குது. என்ன அப்படின்னா அங்கே மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கேர்டு அப்படி கேஸ்ட்ரோ ஈசோஃபெஜல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் அந்த எதிர்கழிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து படுக்கிறப்ப வந்து மார்பு பகுதிக்கு மேலே நல்லா ரெண்டு மூணு தலகாணி வச்சு படுங்க அப்படின்னு. ஏன் அவங்க அந்த மாதிரி காரணங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் இங்கேயும் இப்போ நடக்குது, பட் அங்கே மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க வந்து அவங்க நைட் அந்த டின்னரை வந்து இரவு உணவை ரொம்ப லேட்டாக வந்து எடுப்பாங்க. ஸோ எடுக்கிறப்ப அவங்களுக்கு முழுமையாக வந்து செரிமானம் சாப்பிட்றது உடனே அவங்க வந்து படுத்துறது, அவங்க வழக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ண சாப்பிட்ட உடனே அப்படி நம்ம படுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு சமநிலைக்கு வந்து படுத்துறோம். அப்போ வந்து அந்த ஃப்ளாப் வந்து அந்த வால்வ் வந்து ஈஸியாக திறந்துக்கும். ஸோ திறந்துட்டு அந்த நெஞ்சுக்கரிச்சல் போன்ற இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து புண்ணாகிற விஷயம் இருக்குது. ஸோ அந்த இரவு உணவு யாரெல்லாம் வந்து லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறவங்களுக்கு அதிகமாகும். அது மாதிரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகாலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படும் என்ன காரணம்னா, அவங்க அந்த வயிற்றுப்பகுதி வந்து அதிகரிக்கிறப்ப அவங்க ஒரு ப்ரெஷர் வந்து ஏற்படும். ஸோ ப்ரெஷர் ஏற்படுறப்ப நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்கும். ஸோ அந்த நேரத்தில் இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம். அதனால தான் வந்து கர்ப்பிணி பெண்களை கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப லேட் நைட் சாப்பிடாதீங்க, சீக்கிரமாக சாப்பிடணும். அதுமாதிரி அவங்க உணவு முறையிலையும் சில வெற்றிலைகள் இந்த மாதிரி இருக்கும். சித்த மருந்துகள்லேயே வந்து இந்த கர்ப்பகால மருந்துகளில் ஒவ்வொரு கர்ப்பகாலத்தில் எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும், அதில் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க சொல்கிற ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று செரிமானம் நல்லா இருக்கணும், மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த கர்ப்பகாலத்தில் அதற்கேற்றவாறு அவங்க உணவு முறை வந்து பண்ணலாம்.
உடல் பருமன் யாருக்கு அதிகமாக இருக்கோ, குறிப்பாக வயிற்றுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தசைப்பகுதி கொழுப்பு அதிகமாக இருக்குது, இல்லை வயிறு பருத்து காணப்படுது அப்படின்னா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஏன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அந்த உடல் பயிற்சி அந்த மாதிரி எடுத்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். சிலர் வந்து என்னென்னா சில மருந்துகள் எடுப்பாங்க, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிபி போன்ற விஷயத்துக்கு வந்து மருந்துகளுக்கு, பிபிக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்துகள், ஆஸ்துமாவுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள், இந்த மருந்துகள்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கேர்டை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த கேர்டு இருக்கவங்களுக்கும் ஆஸ்துமாக்கும் ரெண்டுமே கொஞ்சம் கோர்லேட்டாக தான் இருக்கும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ரிஃப்ளெக்ஸ், இந்த நெஞ்சரிச்சல்ங்கிறது அதிகமாக இருக்க தான் செய்யும். ஒன்று அவர்களோட ஆஸ்துமாவோட கண்டிஷன்னாலையும், இன்னொன்று அவர்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ என்ன காரணங்களால் இருக்குது அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அதை தான் எடுத்துக்கணும். அதுக்காக இது வராமையே இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு முறை அந்த மாதிரி எனக்கு திருப்பி திருப்பி வருது அப்படின்னா, இல்லை உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் ஒரு பியாண்ட் த பார்டர் லைனை வந்து தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி தொடர்ந்து ரொம்ப காலமாக இருக்கிறது, ஒரு மாதம் ரெண்டு மாத காலமாக இந்த மாதிரி தொடர்ந்து இருந்ததுன்னா சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். ஏன் அப்படின்னா இதை நம்ம தொடர்ந்து இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா அது மேலே போய் போய் அந்த ஆசிட் பட்டு அரிச்சு அரித்து உணவுக்குழாய் கேன்சர் வந்து அதிகமாக வரும். பெண்களுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் அதிகமாக நம்ம இந்தியாவில் இருக்கோ, அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை பொறுத்தவரை இந்த ஈசோஃபேஜியல் கேன்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஸ்குவாமசல் கார்சினோமா, அடினோ கார்சினோமா அப்படின்லாம் இருக்குது, பட் எதுவானாலும் கேன்சர் வந்து வருது. ஸோ அதனால் அந்த மாதிரி இது வரக்கூடாது அப்படின்னா சும்மா சும்மா நம்ம உடனே ஒரு சோடா வாங்கி குடிக்கிறதோ இல்லை ஆன்டாசிட்ஸ் வாங்குறதையோ தவிர்த்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம், இப்போ நான் சொல்லக்கூடிய தவறுகளால் தான் வரும். ஸோ அந்த தவறுகளை பார்த்து அவங்க சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேன்சராக கூடிய அளவுக்கு வந்து நம்ம தவிர்த்துடலாம். அதேமாதிரி இதை சப்போஸ் தெரிஞ்சிடுச்சு என்ன பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உணவுக்குழாய் வந்து கொஞ்சம் தளர்ந்துடும். அதே மாதிரி அந்த வயிற்றுப்பகுதியோட மேல் பகுதி கொஞ்சம் அப்படியே உப்பி வந்து காணப்படும். ஸோ அந்த உப்பி காணப்படுறப்ப வயிற்றுப்பகுதியும் மார்பு பகுதியும் வந்து டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு ஷீட் மாதிரி ஒன்று தான் வந்து அது பிரித்து வைக்குது. ஸோ அதில் வந்து என்ன செய்யணும்னா இந்த வயிறு வந்து மேலே போய் இப்படி இடிச்சிட்டு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடிச்சிட்டு இருக்கப்பவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயாட்டஸ் ஹெர்னியா, எப்படி மற்ற இடத்துல நம்ம ஹெர்னியா சொல்கிறோம், ஒரு எம்டி ஸ்பேஸில் அது மேலே போய் சொருகுது, அதே மாதிரி தான் இதுவும் மேலே போய் சொருகிறப்ப அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, எது சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் சும்மா நார்மலாக ஹெவியாக சாப்பிட்லனா கூட எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹயாட்டஸ் ஹெர்னியா போகாமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பசியறிஞ்சு சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நானே வந்து இவ்வளோ இதெல்லாம் சாப்பிட்லாங்கன்னு சொன்னாலும் எந்த உணவானாலும் பசிக்குதா அப்படின்னு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி பல பேருக்கு வந்து பசின்னா என்னன்னு தெரியறது கிடையாது. ஒரு சாப்பாடு ஏன்னா நம்ம மைண்டில் செட் ஆயிடுச்சு, காலையில் சாப்பிடணும், பசிக்குதோ பசிக்கலையோ ஒரு 7:30 10:00 சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், ஈவினிங் ஏதாவது சாப்பிடணும், நைட் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு மேற்கத்திய வழிமுறைப்படி நம்ம இன்று உணவு உண்டு விட்டுருக்கோம். ஆனால் எந்த நம்மளுடைய சித்தர்களோ யாருமே அந்த மாதிரி சொல்லலை, வேலை வேலைக்கு சாப்பிடுன்னு சொல்கிறதே கிடையாது. இடையில் சொருகிய மருத்துவ முறைகள் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, பசியறிந்து புசின்னு தான் அவ்வை மூதாட்டிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி பசிச்சு சாப்பிடணும். பசிங்கிறது எப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி கபகமன்னு எரியமான கொஞ்சம் தண்ணீர் நல்லா குடிங்க. தண்ணீர் குடித்த பிறகும் உங்களுக்கு அந்த பசிக்கிற கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா அந்த டெம்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதன் பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் எவ்வளோ வேணுமா சாப்பிடணும், இந்த ஒரு கிண்ணம் சாப்பாடு சாப்பிடு, இவ்வளோ காய் சாப்பிடு அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன இருக்கோ இருக்கிறது சத்தான ஆகாரம் எடுத்துக்கணும், ஆனால் அதை நல்லா சாப்பிடணும். நல்லா அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பசிக்காமல் கொஞ்சமாக சாப்பிட்டு ஐயோ எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த மெயின் இந்த மாதிரி ஈசோஃபேகல், அதாவது இந்த உணவுக்குழாய் நெஞ்சரிச்சல் அதில் ஏற்படுற புண்களுக்கு வந்து மெயின் காரணம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா சாப்பிட்டு முடித்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு இனிப்பு சார்ந்த ஒரு விஷயம் பழங்கள் எடுத்துக்கிறது, அதுவும் முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இப்போ நம்ம உணவு செரிமானம் ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம பட்ட அந்த இடத்துல நம்ம ஸ்வீட்ஸை சாப்பிட்டாலோ இல்லை பழங்கள் சாப்பிட்டாலோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே செரிமானம் மந்தப்பட்டு தான் போயிருக்கும். இன்ற வாழை இலையில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றோம், பழங்கள் எடுத்து சாப்பிட்றோம், அது தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டே ஸ்வீட்டையும் பழங்களும் சாப்பிடணும். ஸோ அந்த இனிப்பு பட்டதுன்னா இங்கே வெள்ளைச்சக்கரையில் செய்த இனிப்பு யாருக்கும் நல்லது கிடையாது. ஸோ அந்த விஷயத்துக்கு நான் போகலை, பட் ஏதோ ஒன்று பழங்கள் சார்ந்த இனிப்போ இல்லை ஈவன் நம்ம சர்க்கரை பொங்கல்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம வழக்குப்படி பார்த்திங்கன்னா முதல்ல சர்க்கரை பொங்கல் தான் சாப்பிடுவோம், கடைசியில் சர்க்கரை இனிப்பு வந்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த சர்க்கரை பொங்கல் அந்த இது சாப்பிட்றப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உள்ளே போட்டோன்னே செரிமானத்துக்கு தகுந்த வகையில் வந்து நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்.
ஸோ நல்லபடியாக செரிமானமாகும். நீங்கள் யாரெல்லாம் எனக்கு புளித்த ஏப்பம் வருது, சாப்பிட்ட உடனே நெஞ்சு கறிக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்க, உணவு சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு இனிப்பான பழம், என்ன பழம்னாலும் சாப்பிட்டுட்டு அவங்க உணவை எடுக்கட்டும், கண்டிப்பாக வந்து அந்த எதிர்கழிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கவே இருக்காது. அது மாதிரி சாப்பிட்ட உடனே ரொம்ப ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக முட்டைக்கோஸ் இருக்கும், அதுவும் மேலை நாடுகளில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து முட்டைக்கோஸ்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்னா. பட் நம்ம நேச்சுரோபதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரீட்மெண்ட் அதுதான். ஸோ முட்டைக்கோஸை நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சிட்டு ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து காலையில் நல்ல எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வரணும். யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ, நெஞ்சரிச்சல் இருக்கோ, புளி ஏப்பம் இருக்கோ, அதே மாதிரி இந்த தொண்டையில் அடைப்பட்டது மாதிரி இருக்கோ, அது மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இது ஒரு நாள் குடிக்கலாம். ஒரு நாள் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 3 அரைச்சி இதுவும் 1/2 கிளாஸ் எடுக்கலாம். இது அல்டர்னேட் டேஸ் குடிச்சிட்டு வந்தாலே போதும், ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த நெஞ்சரிச்சல், கேர்ட்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு நெஞ்சரிச்சலுக்கும் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் இல்லை ஒரு நெஞ்சு வலி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இதுக்கு நிறைய நிறைய வந்து ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சரிச்சல்னு யூஸ்வலாக லோக்கலில் இருக்க டாக்டர்ஸ்ட்ட போய் ஊசி போடுறதோ இல்லை அவங்களா ஓடிசி மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க, அப்பொழுதுக்கு அவங்களுக்கு சப்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இரவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாரடைப்பு அந்த மாதிரி ஏற்பட்டு உயிர் போகக்கூடிய நிலைமை இருக்கும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கேர்டில் வந்து என்னென்னா இந்த புளி ஏப்பம் இருக்கும், முதுகு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலிகள் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது குளிர்ச்சியாக குடித்தாலோ கொஞ்சம் நம்மளுக்கு சப்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட்டில் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இந்த மாதிரி சப்சைட்லாம் ஆகாது. யூஸ்வலாக அவங்க முகம் வந்து வீக்கமாக வந்து காணப்படும், கால்கள் ரெண்டுலேயும் வீக்கம் இருக்கும், கண்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு கீழேயும் வந்து வீக்கம் இருக்கும், இடது அந்த தோள்பட்டை ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து வலி ஸ்டார்ட் பண்ணி இந்த விரல்கள் நுனி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விரல்கள் நுனி வரைக்கும் இருந்துட்டு குத்துற மாதிரி வலி இருந்து நிறைய வந்து ஸ்வெட்டிங் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதற்கு முறையாக மருத்துவர்களை அணுகி உடனே சிகிச்சை எடுப்பது தான் சிறந்த ஒரு விஷயம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், என்னுடைய பேர் பிரபு, தேனியிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே பிரபு, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி மேடம். உங்களோட வயது என்ன மேடம்? ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே மேடம், வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு ஒரு கடந்த ஒரு வருஷமா பார்த்துட்டீங்கன்னா சுரிய தலையிலையும் அதுலையும் சுரியாசிஸ் மாதிரி இருக்கு. சுரியாசிஸ் மாதிரி இருக்கு? ஆமாங்க மேடம், செத்தில் மாதிரி வருது. ஓகே, கலர்ல. ஓகே, தலை ரொம்ப அரிக்க ஆரம்பிக்குது. ஓகே, அரிச்சு சுருந்து சுருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு. ஓகே, காதுக்குள்ளே இருக்கு, காது கிளியிலே இருக்கு மேடம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக் நான் அந்த பரங்கி பச்சை சுரணம் சாப்பிட்டு இருக்கேன் மார்னிங் ஈவினிங். ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா காய்ச்சி கட்டி பார்த்தீங்கன்னா கார்போ அரிசி மூணையும் செக்டாட்டில் தேங்காய் எண்ணெயில் போட்டு பார்த்து சரியாக ஆப்ரேட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்ப எனக்கு டவுட் என்னன்னா சைனஸ் இருக்கிட்ட ஒரு 10 இயர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஆயில் அப்ளை பண்ணி பண்றதுனால சளி ஜாஸ்தி ஆகுமா? என்னென்ன போடுறீங்க? காய்ச்சி கட்டி கார்போ அரிசி. காய்ச்சி கட்டி கார்போ அரிசி வசம்பு மேடம். வசம்பு, இந்த காய்ச்சி கட்டி கார்போ அரிசி வசம்பு கண்டிப்பா மூணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனசைட்டிஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கண்டிப்பாக வரவே வராது. ஓகே ஓகே மேடம், சரியா சைனசைட்டிஸ் பிரச்சனை எடுக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சொரியாசிஸ்ன்னு சொல்கிறப்ப டாக்டர்ஸ்ட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லை நீங்களா இது யூஸ்வலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு விஷுவலாக பார்த்துட்டு இது சொரியாசிஸாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை மேடம், நான் இந்த டாக்டர் ஒரு நேரத்தை பேசுகிறேன். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, சொரியாசிஸும் செபோரிக் டெர்மடைட்டிஸும் ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொரியாசிஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி செதில் செதிலாக இருக்கும். செபோரிக் டெர்மடைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை மரத்தில் பிசின் வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பின் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வரும். அந்த அதுவும் மோஸ்ட் ப்ராப்ளி காதுக்கு பின்னாடி காதுக்குள்ளே வரும். அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? எனக்கு செதில் மாதிரி இதுதான் மேடம் இருக்கு, வெள்ளை கலரில். இல்லை, நல்லா செதில் மாதிரி இது மட்டும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்கிறது கிடையாது. இந்த காது பின்னாடி இருக்கிறதும் காதுக்குள்ளே இருக்கிறதும் அப்படி தான் இருக்குது. அதில் கொஞ்சம் ரத்தம் கோர்த்த மாதிரி கொஞ்சம் பிசின் மாதிரி எல்லாம் இருக்கிறது கிடையாது. பிசின் மாதிரிலாம் இல்ல மேடம். ஓகே, உடல்ல வேற எந்த பகுதியிலயாவது இருக்கா?
இல்ல மேடம், தலையிலயும் காதுலயும் மட்டும்தான் மேடம் இருக்கு. தலையிலயும் காதுலயும் மட்டும்தான் இருக்கு. தலையிலும் காதுல மட்டும்தான் இருக்கு, உடல்ல எந்த பகுதியிலும் உங்களுக்கு இல்ல. ஒரு வருடமாக இல்ல மேடம். இல்ல மேடம். ஓகே, இப்போ நீங்க எடுக்கக்கூடியது பரங்கிப்பட்டை சூரணம் எடுக்கிறீங்க, இன்டர்னலா அது மட்டும் தான் எடுக்கிறீங்க. எவ்வளவு காலமா எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ லாஸ்ட் 1 வீக் மேடம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. இதற்கு முன்னாடி வேற ஏதாவது சைனஸ்க்காக மருந்துகள் எடுத்துட்டு இருந்திருக்கீங்களா? இப்போ ஆல்ரெடி 2 மந்த்ஸ் சைனஸ்க்காக மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க. லோக்கல்ல சித்த மருத்துவம் ஆர்த்தி சித்த மருத்துவம் இருக்கு. ஓகே. ஏனா சர்ம பிரச்சனைகள் இருந்ததுனா அது எப்பயுமே நுரையீரல் சம்பந்தப்பட்டு தான் வரும். சோ அதனால நீங்க சைனசைட்டிஸ்க்கு ட்ரீட்மென்ட் எடுக்கறப்பயே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சோரியாசிஸோ செபோரிக் டெர்மடைட்டிஸோ அது சரியாகும். நீங்க சொல்லக்கூடிய செதில்னு சொல்றீங்க, செபோரிக் டெர்மடைட்டிஸ்லயும் அதான் இருக்கும். ஆனா குறிப்பாக செபோரிக் டெர்மடைட்டிஸ்ல மட்டும்தான் இந்த தலை காது பின்னாடி காதுக்குள்ள வந்து இருக்கும். சோரியாசிஸ்ல என்னதான் இங்க இருந்தாலும் லேட்டர் ஸ்டேஜ் உடம்பெல்லாம் வந்து பரவாக ஆரம்பிக்கும். பட் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பரங்கிப்பட்டை சூர்ணம் எடுக்கலாம், அது ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய ஆயில் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது செபோரிக் டெர்மடைட்டிஸா இருந்தது அப்படின்னா அது அக்ரவேட் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அருகில் உள்ள மருத்துவர்கள்ட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா எதுக்காக ஒன்றும் எடுக்க போய் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஆயிடக்கூடாது. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. அவங்க பேர் என்ன? சரண்யா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சரண்யா? தர்மபுரியிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகேம்மா, அது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதாங்க மேம். உங்கள் வயசு என்ன? 24. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சரண்யா, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. இரகுலர் பீரியட்ஸ் இருக்குங்க மேம். ஓகே, தைராய்டு எவ்வளவு காலமா இருக்குமா? ஆர்ஜிஆர்ல இருந்து கவிதா மேம் கிட்ட பேசினேங்க மேம். அவங்க வந்து கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ண சொல்லி தோப்பு கற்பம் போட சொன்னாங்க மேம். ஓகேம்மா. நான் அது செஞ்சு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். 6 மந்த் கழிச்சு, 6 மந்த் ஆகவே இல்லைங்க மேம். அது செஞ்சதுக்கு அப்புறம் 6 மந்த் நேச்சுரலாவே ஆனது. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் 15 டேஸ் கழிச்சு மறுபடியும் பீரியட்ஸ் இருக்குங்க மேம். அது 4 டேஸ் 5 டேஸ் அப்படியே கண்டினியூவா தொடர்ந்துட்டே இருக்குங்க மேம். இல்லம்மா, இப்போ எவ்வளவு காலம் பீரியட்ஸ் வராம இப்போ பீரியட்ஸ் வந்தது? 6 மந்த் மேம். 6 மந்த்ஸ் இர்ரெகுலரா இருந்துச்சா இல்ல 6 மந்த்ஸ் வராம இருந்ததா? இருக்கு. ஆமாங்க மேம், 5 டேஸ் ஆகுதுங்க மேம். இப்போ இன்ன வரைக்கும் ஃப்ளோ இருந்துட்டே ப்ளீடிங் ஆயிட்டேங்க மேம். ஓகேம்மா, அந்த 6 மந்த்ஸ் கழிச்சு வந்தது பாத்தீங்களா, அப்ப எத்தனை நாள் ஃப்ளோ இருந்தது மேம்? அப்ப வந்து 6 டேஸ் 7 டேஸ் வரைக்குமே இருந்ததுங்க மேம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கிளாட்டா அந்த மாதிரி எதுவும் போகுதா, இல்ல ஃப்ரெஷ் பிளட்டா போகுதா, இல்ல டார்க் ப்ரவுன் கலர்ல போகுதா மேம்? இப்போ வந்து 3 டேஸ்ல வந்து ஒரு பிளாக் மாதிரி வந்ததுங்க மேம். இப்போ 4th டேஸ்ல மறுபடியும் அப்படியே நார்மல் ரெட் கலர், பியூர் ரெட் கலர்ல வருதுங்க மேம். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தது உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த டெப்ரிஸ் அழுக்குகள் வந்திருக்கலாம். திருப்பி இப்போ 15 டேஸ் கழிச்சு வருது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த பீரியட்ஸ் அது வரட்டும், நீங்கள் அது வந்து அது ஸ்டாப் ஆகட்டும். ஈவன் 10 டேஸ் எடுத்தால் கூட ஸ்டாப் ஆகட்டும். பட் ஆனால் அனிமிக்காகாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மாதுளம்பழம் ஜூஸு, கொட்டை பன்னீர் திராட்சை ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 10 டேஸோ இந்த பீரியடில் ஸ்டாப் டைம் மேக்ஸிமம் 10 டேஸ், அதுக்கு மேலே ஆகக்கூடாது. ஸ்டாப் ஆன பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து தைராய்டு இருக்குன்னு சொன்னீங்களா, தைராய்டுக்கு வேற ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டு இருக்கீங்களா? மேம் அந்த தைராய்டு டேப்லெட் தான் மேம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ எவ்வளவு இருக்கு தைராய்டு மேம்? இப்போ ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம் மேம், அந்த TH லெவல் வந்து 42 சம்திங் வந்ததுங்க மேம். TSH 42 இருந்ததாமா? ஆமாங்க மேம். சரி, ஓகே. அதுக்கு அதை கொண்டு போய் உங்க மருத்துவர்கிட்ட காமிச்சு மருந்தோட டோஸை மாத்துனீங்களா? ஆங்க மேம், மாத்திருக்கோங்க மேம். 125 இப்போ எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல எவ்வளோமா எடுக்க ஆரம்பிச்சிங்க மேம்? ஸ்டார்டிங் வந்து 100 தான் மேம் போட்டுட்டு இருந்தோம். ஓ, எடுத்தவுனே. அம்மா உங்க வயது என்ன? 24 வயது. திருமணம் ஆயிடுச்சா? ஆங்க மேம், 4 இயர்ஸ் ஆகுதுங்க மேம், இன்னும் பேபி இல்ல. பா சரண்யா, ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியட்ஸ் இவ்வளோ நாள் காலதாமதம் ஆனதுக்கும் இப்போ திருப்பி இன்டர்மீடியண்ட்டாக ப்ளீடிங் வர்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு தான்.
இனிஷியலாக 100 ஆரம்பித்தவங்க அந்த 100 போட்டுட்டு இருக்கப்பயே உங்களோட வந்து டிஎஸ்ஹெச் லெவல் 42 அப்படிங்கிறப்ப வந்து அது அவ்வளோ நல்லது கிடையாதுமா. இப்போ 125 மாற்றிருக்கீங்க ஒரு ரொம்ப, அதுக்காக அதையே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்காதிங்க. 1 மந்த் கழித்து பாருங்கள் உங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த டிஎஸ்ஹெச் லெவல் எப்படி இருக்குங்கிறத பார்த்து திருப்பி முடிஞ்சளவு இப்படியே ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா இப்படி ஏற்றிட்டே போனோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் உங்களோட தைராய்ட் கிளாண்ட் வேலையே செய்யாதுமா, வேலை செய்யாது. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீர் கட்டி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். எந்த மருத்துவ முறை எடுத்தாலும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவை மருத்துவர் கொடுத்தாங்கன்னா அதை ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சே நம்ம ஃபாலோ பண்ணுறது தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 1 மந்த் எடுங்க. இப்போ இந்த ப்ளீடிங் நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள் எடுங்க, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். அதுக்கடுத்த விஷயம் என்ன பண்ணுங்கள், ஒரு அந்த மெடிசன் உங்களுக்கு டாக்டர் 125 மைக்ரோகிராம் போட்டாங்கல்ல அன்னை அந்த எடுக்க ஆரம்பித்ததுனாலேருந்து ஒரு 30th டே திருப்பி ஃபாஸ்டிங்கில் ஒரு டிஎஸ்ஹெச் லெவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. அதே மாதிரி உங்களோட தைராய்ட் கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். இந்த 3 விஷயத்தையும் செஞ்சு ப்ராப்பராக நீங்கள் போனீங்கன்னா தான் நீங்கள் கன்சீவ் ஆகுறதும் நார்மலாக இருக்கும், அந்த ப்ரெக்னன்சி பீரியடும் சேஃபாக ட்ராவல் ஆகும்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் கிரிஜாம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயது என்னம்மா? 35. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே டாக்டர், ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பு சைடெல்லாம் வலிக்குது, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை தான் இருக்குது எனக்கும். ரிப் சைடுனா ரைட் சைடா லெஃப்ட் சைடா? இல்ல ரெண்டு சைடுமே வலிக்குது எனக்கு. ஓகே, இது கேஸ்ட்ரைடிஸ் பிரச்சனைன்னு எவ்வளவு காலமா வலிக்குது உங்களுக்கு? எவ்வளவு காலமா இல்ல, ஒரு 15 டேஸா வலிச்சிருக்கு. அதாவது 15 டேஸா இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கு, அப்புறம் யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்ணனா கொஞ்சம் நல்லா சப்சிடி ஆகுது. திரும்பவும் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ஏதாவது சாப்பிட்டாலும் அந்த மாதிரி எல்லாம் வருது திரும்பவும். ஆனா ரிப்ஸ்ல ரெண்டு பக்கமும் வலிக்குதா உங்களுக்கு, பெயின் இருக்கா? ஆமா ஆமா, ரெண்டு பக்கமும் தான் வலிக்குது. ஓகேம்மா, மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை இந்த கேர்டுன்னே வச்சுக்கோங்களேன், இந்த உணவு எதிர்கழிக்கிறது, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட், நம்ம அக்களுக்கு கீழேருந்து அந்த வயிற்றுப்பகுதி அந்த மேல் அந்த லெஃப்ட் சைடு மட்டும் வலிகள் வந்து ஏற்படலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரிப்ஸ் ரிப்கேஜ் அந்த லோயர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வலிகள் ஏற்படும். எங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் முதுகு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து வலிகள் வந்து ஏற்படும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மோஸ்ட் ப்ராப்ளி ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வலிகள் வராது. உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருந்ததுன்னா தான் என்னன்னா ரைட் சைடும் வலி இருக்கும். அப்போ கூட அந்த வலிகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்களுக்கும் இந்த சைடில் ரிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வலிகள் வராது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் தான் உங்களுக்கு ரெண்டு சைடுமே வலி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மார்பு பகுதியில் ரெண்டு பக்கமும் வலி இருந்தால் கூட அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு நம்ம ஒத்துக்கலாம், இல்லை உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரலாம். ஆனால் சைடில் ரிப்ஸ் சைடு ரெண்டு சைடும் லேட்ரல் சைடில் ரெண்டு பக்கமும் வலி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கிடையாது. பட் நீங்கள் யோகா இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம சுவாச பயிற்சியை வந்து கண்டிப்பாக நம்ம இது பண்ணுவோம், ஏன்னா ப்ரொசீஜரே அதுதான். ஸோ அது பண்ணுறப்ப உங்கள் நுரையீரலுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருக்கனால உங்களுக்கு வந்து அது நல்ல வந்து ஒரு எந்த பெயினும் இல்லாமல் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பாருங்கள், மோஸ்ட் ப்ராப்ளி நீ என்ன பண்ணுங்கள், நாடி சுத்தியோ பிராணயாமாவோ தொடர்ந்து ஒரு 45 நாட்கள் வந்து பண்ணுங்கள், வெறும் வயிற்றில் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணாலே உங்களுக்கு ஏதாவது பேசிக்கான ப்ராப்ளம் அப்படின்னா அதுலேயே ரெக்டிஃபை ஆயிரும். ஆனால் இது மோஸ்ட் ப்ராப்ளி கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடையாதுமா. நன்றி. நன்றிம்மா. நெக்ஸ்ட் கோலா இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு நெஞ்சு எரிச்சல் எதிர்கழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இது சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த நெஞ்சு எரிச்சல் அப்படின்ற பேசும்போது நீங்கள் பசி பல பேருக்கு புரியதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு இந்த கிரேவிங் அப்படின்ற வார்த்தை இப்போ புது டேர்மாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்க ஒரு கிரேவிங் இருக்குது, இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, புதுசாக வேறு யாராவது ஒரு டெலிஷியஸான ஒரு பொருளை பார்க்கும்போது திரும்ப சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம தனித்து பிரித்து பார்க்க முடியும் மேம்? ஆ, இன்றைய தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்பசி கிடையாது, எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண் பசி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது நல்லா இருக்குமா என்ன அப்படிங்கிறது நம்ம இது பண்ணுறதில்ல, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கா லுக்காக இருக்கா அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த மார்க்கெட்டிங்கோட டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் தான். ஸோ குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸ் அது என்ன அப்படின்னா
அது பிசு பிசுன்னு இருந்தது, என்னதான் டேஸ்ட் இருந்தாலும் பிசு பிசுன்னு இருந்தால் இது பண்ணாது, ஒட்டாமல் வர்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த கிரேவிங் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மேற்கத்திய நான் இது கொண்டு வந்த முறைகள் தான். அந்த வேர்ட் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு காயின் பண்ணுற வேர்டு அது மாதிரி ஒரு வார்த்தை தான். இந்த கிரேவிங் அப்படிங்கிறது என்னென்னா நோய் நிலைகளில் தான் இருக்கும். நோய் நிலைகள் நார்மல் நிலைனா ஒன்றே ஒன்று தான், மசக்கையாக இருக்கப்போ அந்த கிரேவிங் இருக்குன்னு சொல்லுவாங்களா அதுதான். ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பகாலம் இருக்கப்போ அந்த புளிப்புச்சுவை வந்து அவங்களுக்கு தன்னால் இது இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும்தான் கிரேவிங், மற்ற கிரேவிங் கிடையாது. வேறு நோய் நிலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனிமிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா நார்மலாகவே வந்து அவங்க உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும், கால்சியம் பற்றாக்குறை கம்மியாக இருக்கும். ஸோ நார்மலாகவே அந்த குழந்தைகளோ இல்லை ஈவன் பெரியவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா செவுத்தில் சுரண்டி சாப்பிட்றது, சாக்பீஸ் சாப்பிட்றது, முன்னாடி ஸ்லேட் குச்சி இருக்கும் பார்த்திங்களா அதை சாப்பிட்றோம். ஸோ இதுதான் கிரேவிங். இன்றைக்கி இவங்க சொல்கிறது எல்லாம் அப்படின்னா ஸோ அந்த அவங்க சாப்பிட்றாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபுட் அது பண்ணுறோம், அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். நம்ம மரபு சார்ந்த உணவை தவிர மற்ற எது எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி இந்த கிரேவிங்னு இவங்க சொல்கிற உணவுகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்டு தான், ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட. சுத்திகரிக்கப்பட்ட அப்படின்னா அது சுத்தப்படுத்தப்பட்ட அப்படின்னு கிடையாது, அதில் இருக்க நல்லதெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க குப்பை இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் இன்றைக்கி சுத்திகரிக்கப்பட்ட. அது ஈவன் தண்ணீரானாலும் சரி உணவானாலும் சரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஹோல் கிரைனாக தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க அந்த மாதிரி உணவு வகைகளை சாப்பிட்றது தான் நல்லது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டக்கடலைன்னா கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கருப்பு கொண்டக்கடலையே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது, வெள்ளை கொண்டக்கடலை. எள்ளு அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளை ப்ரிஃபர் பண்ணுறது, வெள்ளை எள்ளை. ஸோ நமக்கு என்னென்னா அது வெள்ளை அப்படின்னா அது தூய்மையினும், கருப்பு அப்படின்னா அது ஒரு அழுக்குப்படுந்த ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழுப்பு நிற உப்பை விட்டுட்டு வெள்ளை கலர் உப்புக்கு போனோமோ, பழுப்பு நிற அரிசியை விட்டுட்டு வெள்ளை கலரில் அரிசிக்கு போனோமோ அன்றைக்கே நமக்கு நோய் வர ஆரம்பிச்சு. அதனால் கண்களால் பார்ப்பதும் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கிரேவிங் அதுவும் இந்த மாதிரி உணவுகளுக்கு அந்த அந்த டாப்பிக்கே தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி உணவுகளை வந்து எடுக்கவே வேண்டாம். ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு இங்கே கண்டிப்பாக சரியான நேரம் கிடையாது. ஏன் நாங்கள் அதை எடுக்கக்கூடாது, ஏன் இதைத்தான் சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னா பலரும் கேட்பாங்க. ஏன் டாக்டர் நாங்கள் பட்டத்திட்டாத அரிசியை தான் சாப்பிடணுமா, இது சாப்பிட்டா என்ன நோய் எங்களுக்கு போகும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இதுதான் உணவு, இதைத்தான் நம்ம சாப்பிடணும். இதை மீறி சாப்பிட்டா நமக்கு நோய் எப்படியும் வரதான் போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி புரிஞ்சுட்டு, ஏன்னா நம்ம டைமை வந்து இன்றைக்கி பலரும் வந்து மருத்துவமனைகளில் வந்து நம்ம செலவு பண்ணுறோம். அப்படி இல்லாமல் நல்லா சத்தான உணவை சாப்பிட்டுட்டு, அதாவது சமீபத்தில் தான் ஒரு மருத்துவர் வந்து நல்லா சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயார சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு வாயார வந்து சிரிக்கணும், அது மாதிரி கண்ணார தூங்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே எந்த விஷயமும் கிடையாது. அதனால் பாரம்பரிய வாழ்வியல் முறையை நம்ம எடுத்துக்கணும். சயின்ஸ்னு சொல்லி நம்ம டிவியேட் ஆகி போகாமல் இருக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, அவங்க பேர் என்ன? மேம், எங்க பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்ல, வயசு அவங்களுக்கு 70 வயசு. ஓகேமா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. பாட்டிக்கு என்ன உடம்பு சரியில்லை, நீங்க தொடர்ச்சியா பேசலாம். சொல்லுங்கம்மா. மேம், நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். எங்க பாட்டிக்கு வந்து நுரையீரல்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க? நுரையீரல் வந்து அந்த டிசி வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுல கிருமிகள் இருக்குன்னு சொல்லிட்டு சுருக்கமா இருக்கு, அதுல கிருமிகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டே வந்தாங்க. நுரையீரல் அந்த டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிருமிகள் எல்லாம் செத்துருச்சுன்னு சொல்லி இப்ப ஸ்கேன் இப்ப ரீசெண்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்ததுல கிருமிகள் எல்லாம் இறந்துருச்சு, செத்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாத்திரை சாப்பிட சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதிகம் திரும்பி நிமிந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அதிகமா மூச்சு வாங்குறாங்க. பாட்டியோட வயது என்னம்மா? பாட்டியோட வயசு 70. 70 வயது. வேற சுகர் பிபி எதுக்காவது மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? இல்ல மேம், டிசிக்கு மட்டும்தான் சாப்பிட்டாங்க, வேற பார்த்ததில்லை. எதுக்கு பிபிக்கு மட்டும் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, இப்போ பாட்டிக்கு வந்து நுரையீரல்ல டிபி இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, டிபி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, டிபி இருக்குன்னு சொன்னப்ப ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் மாத்திரைகள் சாப்பிட்டாங்க. ஆமா, 6 மாசமா மாத்திரை சாப்பிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நுரையீரல்ல கிருமி இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
இல்ல மேம் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப நார்மலா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூச்சு அதிகமா வாங்குது அவங்களுக்கு, மின்னஞ்சு வேலை செஞ்சா நடந்தா என்ன படிச்சிருக்கீங்க? அதாவது என்ன அப்படின்னு சிறு குழந்தைகள் யாருக்கு வேணுமாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூபர் குளோசிஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது ஒரு பாக்டீரியா தான், அது தாக்கக்கூடும். அது நுரையீரலையும் வரும், மற்ற உடம்புலையும், உடலில் மற்ற பாகத்துலேயும் வரும். ஸோ பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஓகேவா? அதுக்கு மருத்துவர்கள் வந்து மருந்துகள் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியும், அதில் அந்த அரிச்ச அந்த லங்ஸோட அந்த எப்படி இருக்குது அளவுகள் அப்படிங்கிறத வச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நீர் கோர்த்துருக்கலாம், அந்த நீரை வந்து எடுத்தும் டெஸ்ட் பண்ணுவாங்க, சளி எடுத்தும் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்மனரி டியூபர் குளோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று நவீன மருத்துவத்தில், பாரம்பரிய மருத்துவத்திலையும் மருந்துகள் இருக்குது, ஆனால் நவீன மருத்துவத்தில் தான் மக்கள் அதிகமாக வந்து மருந்துகள் எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா 3 months இல்லைன்னா 6 months கோர்ஸ் எடுப்பாங்க, ஒரு 3-4 மருந்துகளோட அந்த ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது எடுத்து கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் ஆகும். இது எடுத்த பிறகு என்னன்னா இதோட சேர்ந்து நம்ம உணவுகளும் கொஞ்சம் நல்லா எடுக்கணும், மருந்துகள் மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன்னா எடுக்கக்கூடிய மருந்துகள் கிருமிகளை மட்டும்தான் கொள்ளும். ஆனால் அதே மாதிரி அது கூட சேர்ந்து லிவர் சம்மந்தப்பட்ட மருந்துகளும் சில மருத்துவர்கள் கொடுப்பாங்க. உங்கள் மருத்துவர்கள் கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பசி எடுக்கும். எதற்காக நல்லா பசி எடுக்கணும்னா நல்ல நம்ம ஆரோக்கியமான சத்தான உணவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கிருமிகளை மட்டும் கொன்னா போதாது, அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம நுரையீரல் நல்லா வேலை செஞ்சு ஹீமோக்ளோபின் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதற்காக சத்தான உணவுகள் எடுக்கணும். நீங்கள் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருக்கிறவங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் எடுத்துக்கிறது நல்லதான். வெறும் மட்டன் சூப் மட்டும் எடுக்கிறனால எந்த பிரச்சனையும் கிடையாது, கொலஸ்ட்ராலோ குண்டாயிருவாங்களோ ஹார்ட் ப்ராப்ளமோ அப்படின்னா, வெறும் அந்த நீரை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மட்டன் சூப் வந்து எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த நுரையீரலுக்கு வந்து நல்லாயிருக்கும். என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகள் அழிந்திருந்தாலும் அந்த கிருமிகள் ஏற்படுத்திவிட்டு போனால் சேதம் இருக்கும். அந்த நுரையீரல் மூச்சு குழாய்கள்லேயோ இல்லை அந்த சின்ன சின்ன காற்றறைகளோ சின்ன சின்ன வடுக்கள் ஸ்கார்ஸ் தழும்புகளை வந்து விட்டுட்டு போயிருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இளம் வயதினர்னால் அதை ஈஸியாக வந்து புதுப்பிச்சுக்கலாம், வயதானவர்கள் அப்படிங்கிறப்ப அதை புதுப்பிச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நார்மலாகவே மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். இந்த தழும்புகள் வடுக்கள் இருக்கனால இன்னும் கொஞ்சம் புதுப்பிச்சுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் உணவில் பாட்டிக்கு மிளகு நல்லா கொடுங்க. அது மாதிரி நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லிக்காய் சார்ந்த ஜூஸ் கொடுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குறப்ப கூட வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்து வந்து கொடுக்கணும். நீங்கள் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்ததுன்னா இந்த மட்டன் சூப் கொடுங்க. மட்டன் சூப்னா அதில் அப்படியே போட்டு எல்லாத்தையும் அரைச்செல்லாம் வைக்கக்கூடாது, வெறும் எலும்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் அது மட்டும் போட்டு சூப் வச்சு கொடுங்க. இல்லை நாங்கள் சைவம் அப்படின்னா ஏதோ ஒரு காய்கறிகள், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நாட்டு பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறிகள், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் இதெல்லாம் போட்டு குக்கரில் நான் சொன்ன இதே இந்த மஞ்சள் தூள், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா சூப் வச்சு அந்த தண்ணீரை வந்து கொடுங்க. ஸோ அந்த மாதிரி மஞ்சள் சேர்ந்தது கொடுக்குறப்ப நுரையீரல் நல்லா புதுப்பிக்கப்படும். மலச்சிக்கல் பாட்டிக்கு இருந்தது அப்படின்னா டெய்லி நைட் வந்து திரிபலா சூரணம் வந்து கொடுங்க. என்ன தான் எடுத்தாலும் நம்ம நுரையீரல் அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு நாள் மட்டன் சூப் அப்படின்னா, ஒரு நாள் காய்கறி சூப் அப்படின்னா, வாரத்தில் 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தேறி வருவாங்கம்மா. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் ஆஜிராபானு. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலத்துல இருந்து பேசுறோம். ஓகே, ஃபைன்மா. உங்களோட வயது என்ன? 39 வயது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ, சரிங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஆ, குட் மார்னிங் ஹாஜிரா, சொல்லுங்கம்மா. மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டேங்க மேடம். எதுக்குமா? வாயுவே இல்லாத நான் போய் வாயு நினைச்சிட்டு வாயு மாத்திரையும் வலி மாத்திரையும் வாங்கி சாப்பிட்டேன். ஓகே. அதுல இருந்து வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சலாவே இருக்கு. ஏ ஹாஜிரா, இந்த லாக்டவுனால மருத்துவரை பார்க்க முடியலன்னு நீங்களே போய் மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டீங்களா? ஆமாங்க மேடம், ஏதோ முது வலிக்குது அப்படின்ட்டு போய் நானா போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் மேடம். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம், திருப்பி திருப்பி நான் சொல்றது அதுதான்.
ஸோ மருத்துவர்கள் பக்கத்தில் இருக்காங்க, அப்படி உங்களால் முடியல அப்படின்னா கூட அதற்குன்னு பிரத்யேக சேவை இருக்குது, மருத்துவ சேவை நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போக முடியலன்னா எந்த டாக்டர்ஸ் அங்கே டியூட்டியில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வழி நடத்துவாங்க. ஏன்னா இப்போ வந்து என்னென்னா இப்போ உங்களுக்கு ஏற்பட்டுருக்கக்கூடியது வயிற்றில் அல்சர் மட்டும்தான் ஏற்பட்டுருக்கு. ஆனால் அதே இது ப்ராப்பராக நம்ம ட்ரீட் சரியான முறையில் மருந்துகள் கொடுக்கல அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயமாக வந்து கண்டிப்பாக முடியும். ஏன்னா வாய்வு அப்படிங்கிறது ஒரு அக்யூட்டாக சில சமயம் இருக்கும், நம்ம வெளியே ஏறக்கூடிய அந்த அபான கால்னு சொல்லுவாங்க, கீழ் நோக்கு கால்னு சொல்லுவாங்க, அதில் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா அந்த காற்று மேலே எழும்பும். ஸோ அது நம்ம ஜாயின்ட்ஸில் எங்கேயாவது பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். நம்ம முன்னாடி ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்புக்கு கூட அந்த மாதிரி வந்து குறிகுணங்கள் இருக்கும். இப்போ மாரடைப்புக்கு எந்த வயது விகிதாச்சாரமும் கிடையாது, 35 வயது ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் வெசல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க, 3 மேஜர் இரத்த குழாய்கள் இந்த மாதிரி அடைப்பெல்லாம் ஏற்படுது. ஸோ இவங்களுக்கு தான், குண்டாக இருக்கவங்களுக்கு தான் வரணும், இந்த வயதினருக்கு தான் வரணும், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் வரணும், ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இந்த மாதிரி நோய்கள் வந்து இப்போ வருது. அதனால் தயவு செய்து நீங்களாம் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. இப்போ உங்களுக்கு மைல்டாக கேஸ்ட்ரிக் அல்சர் ஏற்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்னென்னா காரங்கள், பச்சை மிளகாயை வந்து அறவே வந்து நீத்துட்டு புளியை இது பண்ணிவிட்டு மதியம் நல்லா மோர் சாதம் வந்து சாப்பிடுங்க. மோர் சாதம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா காய்கள் நிறையா வந்து வச்சு சாப்பிடுங்க. காலை நேரத்தில் வந்து ஆவியில் வெந்த உணவுகள் சாப்பிடுங்க, முக்கியமாக புட்டு அந்த மாதிரி இது சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் பழங்கள், திருப்பி ஆவியில் வெந்த உணவுகள் இந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அது குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடியது சொன்னது ஷார்ட்ஸ் டூரேஷனில் இருக்கிறதுனால. அது மாதிரி பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி அடிக்கடி மென்று சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அல்சரேஷன் வந்து குறையும். அது மாதிரி முதல் நாள் அந்த நீராகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குடிங்க. காலையிலிருந்து மதியம் வரைக்கும் குடிங்க. இந்த ஷார்ட்ஸ் டூரேஷனில் இருக்கக்கூடிய அந்த அல்சர் வந்து கண்டிப்பாக சரியாயிடுமா. நன்றி, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கலாம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேவங்க மாவட்டம், திருப்பத்தூர். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கா தாம்மா. உங்க வயசு? 47. ஓகே ஃபைன். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. சரி, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. தொண்டை எரிச்சல் இருக்குதுமா, சாப்பிடையில எரிய ஆரம்பிச்சிருது. ஓகே, தண்ணி குடிக்கையிலோட இருந்துருது. ஓகே, எவ்வளவு காலமா இருக்குமா இந்த பிரச்சனை? இப்போ ஒரு 6 மாசமா இருக்குமா. 6 மாசமா இருக்குது. மலச்சிக்கல் ஏதாவது இருக்கா? அதனா எதுவும் இல்ல, டெய்லி அதனா கரெக்ட்டா போயிருது. ஓகே, வேற வலி நிவாரண பெயின்க்கு வலிகளுக்கு மாத்திரை எடுக்கறீங்களா? அதனா எதுவுமே இல்ல. எதுக்காகவும் மாத்திரைகள் எடுக்கிறது கிடையாது? இல்ல இல்ல, சாப்பிடல எதுவுமே. மாத்திரை தூக்கம் நல்லா வருதா? தூக்கம் வருது நைட்ல. தூக்கமும் நல்லா வருது. என்னென்ன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொண்டையில் ஏதோ அடைச்சிட்டு இருக்க மாதிரி சென்சேஷன் இருக்கலாம் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுங்க, ஒரு தைராய்டுன்னு ஒன்று இருக்கும் சுரபி, அந்த அந்த கிளாண்ட் வந்து வீங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நமக்கு அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது. இந்த கேர்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ முன்னாடி நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உணவு எதிர்கொளிக்கிறது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் இல்லாமையே சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொண்டையில் வந்து அடைப்பட்டது போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வேறு ஏதாவது கழுத்தெலும்புகள், மோஸ்ட் ப்ராப்ளம் ஆனால் கழுத்தெலும்புகள் சம்மந்தப்பட்ட இதில் வந்து தொண்டை அடைப்பு இருக்காது, இது ரெண்டில் தான் இருக்கும். இன்னொரு 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, மூக்கில் வந்து அடைப்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நம்ம ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்துக்கிட்டே நம்ம தூங்குவோம். ஸோ தூங்குறப்ப அந்த காற்றுலாம் உள்ளே போகிறப்ப அதோட பாக்டீரியா போகிறப்ப அது தொண்டையில் வந்து பட்டு, ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சி தன்மையே உண்டு பண்ணும். என்னென்னா ஒரு பசத்தன்மையே இருக்காது, அந்த மியூக்கஸ்லாம் அங்கே வறண்டு போயிருக்கும். ஸோ எதை ஒன்று நம்ம சாப்பிட்டாலும் அந்த உணவு வந்து அப்படியே லெகுவாக வந்து உள்ள உணவு குழாய்க்குள்ளே இறங்காது.
ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இறங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வலி, எரிச்சல், இந்த மாதிரி குடிகுணங்கள் இருக்கும். ஸோ இதில் என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நாங்கள் என்னுடைய பேர் ரமேஷ், கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுகிறோம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தாங்க மேடம். உங்கள் வயது என்ன சார்? வயது 30. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க. 2018 நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அப்போ ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது நெக்ல பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்வெல்லிங் இருந்தது மேடம். அங்கேயே செக் பண்ணோம். ஓகே. ரெண்டு தைராய்டு ரெண்டு லோபலுமே வந்து லீஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லீஷன் இருக்கு நாங்க. ஓகே. ஆமாங்க. அப்ப வந்து என்ன சொன்னாங்க, இது இப்ப டிஃபிகல்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. சாப்பாடு முழுங்கறதோ இல்ல மூச்சு விடுறதோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டாங்க. ஓகே. அப்ப எதுவுமே சிம்டம்ஸ் எதுவும் தெரியலீங்க மேடம். ஓகே. ஆனா எனக்கு வந்து நீண்ட நாட்களாகவே வந்து எனக்கு ஸ்வெட்டிங் நிறைய இருக்கும், அந்த ப்ராப்ளம் இருக்கு ஸ்வெட்டிங் ப்ராப்ளம். ஓகே. அப்புறம் ஸ்கேன் பண்ண சொன்னதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ ஸ்கேன் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரோத் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே. மேபி வேணும்னா எஃப்என்ஏசின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. டாக்டர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தான் கன்சல்ட் பண்றோம் மேடம் சென்னையில. ஓகே. ஓகே. லாஸ்ட் ஜனவரி மந்த் ஃபாலோ அப் வர சொல்லிருந்தாங்க. ஓகே. அப்ப வந்து பிளட் டெஸ்ட் வந்து பண்ணும்போது FT3 சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குங்களா தைராய்டு. ஓகே. அது மட்டும் பார்டர் லெவல்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேடம். வேற FT4 TSH நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு. TSH எவ்வளவு இருந்தது? அல்ட்ரா சவுண்ட் நெக் எடுத்தாங்க மேடம் தைராய்டு. ஓகே. அதுல வந்து ஃபைண்டிங்ஸ் வந்து அடினமேட்டாய்டு கொலாய்டும் இருக்கு. கொலாய்டல் கோய்டர். ஆமாங்க. ஓகே. எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் தான் மேடம் அதிகமா இருக்கு. ஸ்வெட்டிங், ஒரு மாதிரி பால்பிடேஷன், ஷிவரிங் அந்த மாதிரி தான் இருக்கு அதிகமா. ஓகே. இதுல அந்த அந்த இதோட சைஸ் என்ன சொல்லிருந்தாங்க சார்? சரி மேடம். அந்த சைஸ் எவ்வளவு சொல்லிருந்தாங்க? லோப்ஸ் எவ்வளவு வீங்கி இருந்து? சைஸ் வந்து ரைட் லோப்ல வந்து எக்கோயிக் லீஷன்ஸ் மெஷரிங் 7x6x7 mm மேடம். ஓகே. லெஃப்ட் வித் பெரிஃபெரல் ரிம் ஆஃப் கால்சிஃபிகேஷன் அண்ட் 14x12x9 mm. ஓகே. ஓகே. லெஃப்ட் லோப்ல வந்து 4.7x4.4x3.2 cm. சென்டிமீட்டர். ஓகே. அதுல வந்து எக்கோயிக் கொலாய்ட் நோடல் மெஷரிங் 4.0x3.8x3.0 cm. ஓகே. இப்போ உங்களுக்கு விஷுவலா வந்து இருக்கவங்களுக்கு நம்மளோட செக்ரீஷன்ஸ் நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீஷன்ஸ் கொஞ்சம் அப்நார்மல் ஆகுது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வந்து நம்ம க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தாத மாதிரியும் இல்லை அந்த க்ரோ அப்படி இது பண்ணுற மாதிரியும் கண்டிப்பாக அற்புதமான மருந்துகள் வந்து இருக்கும். உங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ சென்ட் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி இல்லாமல் உங்கள் ஹார்மோனல் வந்து இம்பேலன்ஸ் ஆவதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதை கான்ட்ராக்ட் பண்ணி நார்மல் பண்ணிடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்வெட்டிங் எல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னா இப்போ தான் உங்கள் ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் இட்ஸ் அ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நமக்கு எப்போ TSH லெவலில் வந்து நமக்கு தெரியுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் மீறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மாதிரி காய்டர் இருக்கவங்களுக்கெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்து முன்னாடி வந்து வீங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தைராய்டு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையே எனக்கு வீங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீங்கிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த நீங்கள் சொல்லும் மாதிரி நோடுலார் கோய்டர், கொலாய்டல் கோய்டர், சிஸ்ட் இது எல்லாமே இருக்கும். பட் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு இப்போதான் காய்டர் இருக்குது, பட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே மெடிசன் எடுக்கிறப்ப கண்டிப்பாக நார்மல் ஆகிடும். நன்றி சார். இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களை நேரடியாக சந்திக்கணும்னா எங்கே வந்து சந்திக்கலாம், அதே போல் பிற மாவட்டங்களில் உங்களை பார்க்க முடியுமா, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது. பட் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி லாக்டவுனுங்கிறனால நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து போய் பார்க்க முடியாது. ஸோ யூஸ்வலாக அங்கே இருக்கக்கூடிய முன்னர் பார்த்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்னையில் யூஸ்வலாக இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். எல்லா நாட்களும் இருப்பேன், டியூஸ்டே மட்டும் இருக்க மாட்டோம், மற்ற நாள்லாம் காலை 10:30 முதல் மார்னிங் ஈவினிங் 4 மணி வரை இருப்போம். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மூலம் ஃபஸ்ட்டு அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ரிப்போர்ட் சென்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு தான் ஓகே அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் தான். ஏன்னா பார்க்காம வந்து இந்த என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் மருந்து இது பண்ணுங்க, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கொரியர் சர்வீஸ் கிடையாது. ஏன்னா மருத்துவ முறைங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக நாடி பார்த்து பார்க்குறப்ப தான் அது கரெக்டாக ரொம்ப 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என் வகை தேர்வுகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை கேட்டுட்டு அதற்கேற்றப்பில் உங்களுக்கு என்ன காரணங்கள் எல்லாம் என்ன காரணங்களால் வந்திருக்கும்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிசன் வந்து நம்ம சென்ட் பண்ணி வைப்போம். ஸோ சென்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டயட் இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் பார்க்காமல் கொடுக்க மாட்டோம். வீடியோ கன்சல்டேஷன் வந்தால் தான் பார்த்துட்டு அவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுது. ஸோ சென்னையை தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ லாக்டவுன் வரைக்கும் இந்த மாதிரி தான் ஃபாலோ. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? ராமுனே பேரு. ஓகே சார், டிவி பார்த்து பேச வேணாம் சார், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இது யாருக்கான கேள்வி? நீங்க டாக்டர் சார் பேசுறீங்க. நிச்சயமா பேசலாம் சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கானதுதாங்க. உங்க வயசு? வயசு 65 பா. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வயசு 66 ஆகுதுங்க, ராமுங்க. ஓகேங்கய்யா. அதாவது வந்துங்க சென்ட் வச்சிருக்கிறேங்க. என்னங்கய்யா? சென்ட் வச்சிருக்கிறேங்க. ஓகே ஓகேங்கய்யா. எங்க ஹார்ட்லயா இல்ல சிறுநீர் இருக்குங்க? எதுப்பா ஸ்டென்ட் எங்க வச்சிருக்கீங்க, ஹார்ட்ல வச்சிருக்கீங்களா இல்ல சிறுநீரகம் எங்க வச்சிருக்கீங்களா? bladder ல ஹார்ட்ல ஹார்ட்ல வச்சிருக்கீங்க. ஹார்ட்ல வச்சிருக்கீங்க. ஓகே. ஆ, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முதுகு வலிக்குதுங்க. சில நேரத்துல வயிறு வந்து சாஞ்சாகி கல்லு மாதிரி ஆயிருதுங்க. ஓகே, அதான் என்ன பண்ணலாங்க? என்ன ஸ்டென்ட் வச்சு எவ்வளவு காலம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம் ஆச்சு. பீரியாடிக்கா டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? 6 மாசம் வருது டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருக்கிறேன். 6 மாசத்துக்கு வர. கடைசியா எப்பங்கய்யா எக்கோ பாத்தீங்க? இப்ப 5 மாசம் முன்னாடி பாத்தீங்க. 5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப அந்த EF னு ஒன்னு சொல்லிருப்பாங்கல டாக்டர், எஜெக்ஷன் ஃபிராக்ஷன், அது எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க இல்ல நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? நல்லா இருக்குதுன்னா ECG ஒன்னு எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க. அந்த டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பா சாப்பிட்டுட்டு இருக்கறேங்க. ஓகே, ECG நான் கேட்கல, எக்கோ கேக்குறேன். எக்கோ பார்த்தாங்க இல்ல? எடுத்துலங்க. 5 மாசம் ஆச்சு எடுத்துலங்க. இல்ல 5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தாருங்கல மருத்துவர்கள் எக்கோ? 5 மாசம் இல்லங்க, எது எடுத்து 2 வருஷம் ஆச்சுங்க. மருத்துவர்கள் உங்களை எக்கோ எடுக்க சொல்லலையா? இப்போ வந்து அடுத்த டைம் வர சமயம் எடுத்துக்கலாம்னு சொன்னாருங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுது? வயிறு உப்பிக்குதாங்கயா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. வயிறு உப்புது. மோஷன் நல்லா போதா? டாய்லெட் நல்லா போதா காலையில? போயிருதுங்க, அதெல்லாம் கரெக்டா போகுதுங்க. ஓகே, கால் வீக்கம் ஏற்படுதாங்கயா? கால் வீக்கம்லாம் இல்லைங்க, பேக் பெயின். பேக் பெயின் இருக்குதுங்க. பேக் பெயின் எந்த இடத்துல இருக்குங்கயா? கழுத்துல இருக்கா இல்ல மார்புக்கு பின்னாடி இருக்கா இல்ல இடுப்புல இருக்கா, எந்த இடத்துல இருக்கு பேக் பெயின்? இடுப்புங்க. L5-F1 கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னாருங்க. ஓகே, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா L5-S1 டேமேஜ்ல வந்து லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் பண்றப்ப இன்ட்ராத்திக்கல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த L4, L5, L5-S1 நடுவுல விட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க் பல்ஜ் ஏற்படலாம், பேக் பெயின் வரும். ஸோ அங்கிருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்கப்படும். பட் இதற்காக நம்ம வந்து நீங்க பிரத்யேகம் ஏற்கனவே நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகளே ஒரு ஜாஸ்தியான விஷயம். ஸோ இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் வந்து நம்ம யூஸ்வலா உளுந்து தெரியும்லங்கயா? எதுங்க உளுந்து? உளுந்து
சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. சுக்குத்தூள் சேர்த்து கலந்துட்டு இடுப்பு இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா அந்த பட்டெக்ஸ்க்கு மேல அந்த ரெண்டா பிளவு பட்டிருக்கும் பாத்தீங்களா, அது மேல போட்டுட்டு அங்க இருந்து முதுகு இருக்கு பாத்தீங்களா, முதுகுல அந்த மார்புக்கு பின்னாடி பகுதி வரைக்கும், ஏன்னா மேல போட வேண்டாம், அது குளிர்ச்சி தன்மையை உண்டு பண்ணும், நமக்கு என்னன்னு வித்தியாசம் தெரியாது. அதனால மார்பு பகுதிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த முதுகு குழி இருக்கு பாத்தீங்களா, அங்க போடுங்க. அது மாதிரி இடுப்பு பகுதியிலிருந்து அந்த கீழ் பக்கத்துல மட்டும் வந்து போடுங்க. அது வந்து ஓரளவுக்கு இந்த இதை உங்களுக்கு மேனேஜ் பண்ணும். உள்ள வந்து நீங்க வலி நிவாரண மாத்திரைகளோ இல்ல இப்ப வேற ஏதாவது ப்ரொசீஜரோ பிசியோதெரப்பியோ வர்மாவோ எதுவுமே வந்து பண்ணுவது அவ்வளோ வந்து சரியான ஒரு விஷயம் இல்லை. வயிறு உப்புசம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்கயா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் உணவு சாப்பிடணும். இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது அவ்வளோ சரி கிடையாது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு வயிற்று பகுதிக்கு உப்புசம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாகும், மார்பு பகுதிக்கும் கொஞ்சம் கஷ்டமாகும். ஏன்னா சுவாசிக்கிறதுக்கு மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் சேர்ந்து தான் இதாகும். ஸோ அந்த இடத்துல கல்லாக வந்து இருக்கக்கூடாது. சாப்பிட்றது ஓரளவுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இது நல்லா இருக்குன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிடாதீங்க. மலச்சிக்கல் இருக்கக்கூடவே கூடாதுங்க. மலச்சிக்கல் அப்படின்னா இல்லை நான் டெய்லி காலையில் டாய்லெட் போகிறேன் அப்படி இல்லை. நீங்கள் யூஸ்வலாக டாய்லெட் போனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3-4 seconds தான். அந்த 3-4 seconds உங்களுக்கு உடல்லிருந்து மலம் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வெளித்தள்ளப்படணும். அது எல்லோருக்கும் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இருதயத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும்யா. அதனால் நீங்கள் மலச்சிக்கலை வந்து சரி செய்வதற்கு மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். மருந்துகள் நிறைய மருந்துகள் இருக்குது. எந்த ரொம்ப பிரச்சனை இல்லைன்னா திரிபுலா கஷாயம் மட்டும் எடுத்துக்கலாம். அதே தவிர சில மருந்துகள் இருக்குது, அதில் உப்புக்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மருத்துவரோட முறைப்படி தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் திரிபுலா கஷாயமே எடுங்க. அதுலேயே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மலம் போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி பண்ணிங்கனாலே இந்த வயிறு உப்புசம் வந்து வராது. அது மாதிரி இரவு நேரத்தில் ரொம்ப ஹெவியான முக்கியமாக எண்ணெயில் பொரிச்சது ஈவன் சப்பாத்தி கூட எடுக்காதீங்க. ஆவியில் வெந்ததாக வந்து எடுங்க. அது கூட தொட்டுக்க லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் எதுவாக யாராக இருந்தாலும் இரவில் வந்து ஒரே ஒரு பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வயிறு உப்புசம் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக எக்கோவை எடுத்து முறையாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்கய்யா. 2 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். நன்றியா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், நான் மும்பைல இருந்து மகேஸ்வரி பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காண்டி தான் பேசுறேன். உங்க வயசு? என் வயசு 50. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி அம்மா. எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே எது சாப்பிட்டாலும் வாயில அப்படியே எரியற மாதிரியே இருக்கு. வாயில எரியற மாதிரி இருக்கா? நாக்கு எரியுதா? வேற எதுக்காவது மருந்துகள் சாப்பிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, மருந்துலாம் எதுவும் சாப்பிடறது இல்ல. ஓகே, அந்த கொரோனாங்கிறனால டிவியில் இல்லை யூடியூப்பில் சொல்கிற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பெருக்கணும் அப்படின்னு இஞ்சியும் மிளகுமா வச்சு வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது மேடம், நார்மல் சாப்பாடு தான். ஓகே, இல்லை இந்த மாதிரி கஷாயங்கள் ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை அப்படிலாம், இந்த சுக்கு காப்பி போட்டு குடிப்போம். ஓகே, அவ்வளோதான், வேற எதுவும் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா இஞ்சியும் ஒரு அளவுக்கு தான், ரொம்ப அதை அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அந்த தவறுகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி வாயில் வந்து உள்பக்கம் எரிச்சல் இருக்குது, வலிகள் இருக்குது, நாக்கிலையும் எரிச்சல்கள் இருந்தது அப்படின்னா வயிற்றில் பிரச்சனை இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து காமிக்கும். யூஸ்வலாக நுரையீரலில் பிரச்சனைனா மூக்கில் காமிக்கும், கல்லீரலில் பிரச்சனைனா கண்களில் காமிக்கும். அது மாதிரி வயிற்றில் பிரச்சனை இருந்ததுன்னா நாக்கிலையும் அந்த வாய்க்குள்ளேயும் வந்து எரிச்சல் ஏற்படும். வாயில் வந்து குழி குழியாக பள்ளங்கள் மாதிரி புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆஃப்டர் சல்சர்னு சொல்லுவாங்க. அது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வயிற்றில் வந்து புண்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நாக்கு வந்து தடிமனாக மாப்படிஞ்சு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து சரியாக வந்து செரிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இனிமேல் குழந்தை மாதிரி தான். ஸோ என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் உனால் உணவு எடுத்தீங்க அப்படின்னா அது அவ்வளோவா செரிமானமாகாது. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு மாதிரி அப்பப்போ எப்போ பசிக்குதோ அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கோங்க, பசி எடுத்து சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B1 குறைபாடு இருந்தது அப்படின்னா
கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய அரிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை தீட்ட பரிசு பட்டை அரிசி, அந்த அந்த அரிசியோட உமியில் வந்து அந்த கவரிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B1 இருக்குது. ஸோ அதற்காக உங்களால் எல்லோருக்கும் தனியாக வந்து சமைக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பட்டை தீட்டப்படாத அரிசி இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பரிசி, அது அப்புறம் இந்த கருப்பரிசி, இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், முதல் நாள் ஈவினிங் வந்து சமைச்சிட்டு வடிச்சுட்டு அந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை வந்து தண்ணீரும் அதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடிங்க. ஸோ அந்த தண்ணீர் குடிக்கிறப்ப உங்களுக்கு வயிற்றுக்குள்ள அல்சர் இருந்ததுன்னா அந்த அல்சர் வந்து சரியாகும். ஸோ அப்பையும் வாயில் இந்த நாக்கில் இருக்க புண்கள் வந்து சரியாகும், எரிச்சல் குறையும். இல்லை இந்த விட்டமின் பி டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். ஸோ இதை மட்டும் ஒரு ஒரு மாதம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெண்டில் ஏதோ ஒரு விஷயத்தால் தான் அது ஏற்பட்டிருக்கும், அது சரியாயிடுமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கோபிகிருஷ்ணன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருநாகேஸ்வரில இருந்து. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கா தான் மேடம். உங்க வயது? வயது 61 வயது மேடம். ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஒண்ணு இல்ல மேடம், எனக்கு கால்ல கருப்பு கருப்பா இருக்கு மேடம். ரெண்டு கால்லயுமா ஐயா? ரெண்டு கால்லயுமே மேடம். ஓகே, கால் அதாவது மூட்டுக்கு கீழே மட்டும் இருக்கு அப்படியா? மூட்டுக்கு கீழே மட்டும் இருக்கு. மூட்டுக்கு கீழே வரைக்கும் கீழே இருந்து இருக்கா? இல்ல யூசுவலா நம்ம சாக்ஸ் போடுவோம் பாத்தீங்களா, அந்த சாக்ஸ் போடுற லெவல்ல இருந்து கீழே பாதம் வரைக்கும் இருக்கா? பாதம் வரைக்கும் இல்ல, நம்ம பாதத்துக்கு மேலே மூட்டுக்கு கீழே ரெண்டுக்கும் இடையில. ரெண்டுக்கும் என்ன, கருப்பு கருப்பா இருக்கு, அரிப்பு ஏற்படுதா? அரிப்புலாம் ஒண்ணும் இல்ல மேடம், நார்மலா லைட்டா சுருண்ட மாதிரி கருப்பு கருப்பா இருக்கு. ஓகே, ஒரு மணி நேரம் கால் தொங்க விட்டோம்னா கால் கால் வீங்கின மாதிரி இருக்கா? சொரந்த மாதிரி இருக்கு மேடம். ஓகேங்க, வேற கால்கள்ல நரம்பு நரம்பு சுத்தி இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நல்லா இருக்கு. ஓகே, இந்த கருப்பா இருக்கிறது பொட்டு பொட்டா இருக்கா, இல்ல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பா ஒரு மச்சம் எலும்பி இருந்தா இருக்குமே அந்த மாதிரி இருக்கா? இல்ல, அப்படியே நீட்டா கருப்பாவே இருக்கு மேடம். ஓகே, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல என்னென்ன காரணங்களால வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க, ரத்த நாளம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறது. ஸோ அதனால வந்து ரத்த ஓட்டம் சீராயில்லைன்னா அந்த மாதிரி இருக்கும். வேறு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க, கரப்பான் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுலேயும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்து கரெக்டாக எடுத்தால் தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பராக போகும். ஸோ நீங்கள் உங்கள் அந்த கால்கள் இருக்கக்கூடியதை ஒரு ஃபோட்டோ ஷாட் எடுத்து நம்ம மருத்துவமனையோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் தரேன் ஐயா. நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதில் வச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கிரிட்டிக்காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.